सही है। அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். இறைவனோடு கலப்பது எப்படி, ஜீவன் முக்தி என்றால் என்ன அப்படிங்கிற டாபிக் நம்ம எடுத்திருக்கிறோம். ஏன் இந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, பலருக்கும் சில கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு. என்னன்னா, ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா இறைவனோடு கலத்தல், பிறவா நிலை அடைதல், ஜீவன் முக்தி அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி வச்சுட்டு அதுக்கெல்லாம் எவ்வளவோ பயிற்சி முயற்சிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பல ஞானிகளும் இந்த பயிற்சி முயற்சி எல்லாம் பண்ணிதான் வந்திருக்காங்க. ஆனா நீங்க வெறும் புரிதல்னு சொல்றீங்க, இந்த ஒரு புரிதலே போதுமா, அதுவும் வந்து மனசை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான், வேற எது இல்லை அப்படிங்கிறீங்க. இந்த ஒரு புரிதலே இந்த நிலையை நமக்கு அடைய வைக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து கேக்குறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பதிலாக இந்த மீட்டிங் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். நம்முடைய தலைப்பு வந்து இறைவனோடு கலப்பது என்றால் என்ன, எப்படி, ஜீவன் முக்தி என்றால் என்ன அப்படிங்கிறதான் நம்முடைய இந்த தலைப்பு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நம்ம வந்து எத்தனையோ தத்துவங்கள்லாம் இருக்கு, அந்த தத்துவங்களை பின்பற்றணுமா? நம்ம தத்துவத்தை பத்தி பேசுறதே இல்லை. எத்தனையோ தத்துவங்கள் கொடுத்துருக்காங்களே ஆன்மீகத்துல, தத்துவங்களை பின்பற்ற வேண்டுமா? சரி, நம்ம புரிதல் கொடுத்துருக்குறோம், இந்த புரிதலையாவது எப்படி செயல்படுத்துவது, நாம செயல்படுத்தணுமா அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பும் இந்த கேள்வியுமா அமைந்திருக்கு. உங்களுடைய கோணத்துல இதற்கான பதிலை நீங்க தெரிவிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். அதனால நான் உங்களை வந்து இந்த தலைப்பு பற்றி இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் வகையில் உங்களுடைய கோணத்தில் நீங்கள் புரிந்து கொண்டதை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு பதில் கொடுக்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நான் உங்களை வந்து அன்மியூட் பண்றேன், நீங்க இதுக்கான பதிலை வந்து நீங்க கொடுக்கலாம். தன்ராஜ் சென்னை வந்திருக்காங்க. ஐயா வாங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பாத்தீங்கன்னா நம்ம முதல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாசி யோகம் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட், அதுல இருந்து எனக்கு ஆரம்பிச்சது இந்த ஆன்மீகங்கள் தேடுறது. இதே தேடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்துச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாள் கடுமையான ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது நல்லா இருக்கும், எல்லாம் இருக்கும், பார்த்தீங்கன்னா அது மாறிடும், எதுவுமே நிக்காது. அப்படின்ற போது நமக்கு இந்த பயிற்சி முயற்சிகள் எல்லாம் வந்து வேஸ்டா தான் தெரியுது எனக்கு. ஆனா ஐயாவோட புரிதல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, அதுவும் அதுதான் கடைசியா ஃபைனல் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப ரமணர் எடுத்துக்கோங்க, அவரும் வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுல ஆரம்பிச்சு என்னென்னமோ பண்ணி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து இதுதான் கடைசியா ஒரு ஃபைனலா இதுதான் சொல்லியிருக்கிறாரு. புரிதல் இது மாதிரிதான் புரிதலை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பரமஹன்ச யோகானந்தர்லாம் பெரிய தவம் எல்லாம் புரிஞ்சு எல்லாம் பண்ணி அவங்க கூட கடைசியா வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சரணாகதி தான் அடைஞ்ச மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த புரிதல் தான் நமக்கு முக்கியமாக தெரியும். ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி உங்க பதில், நன்றி. ஏன்னா ரொம்ப தூரம் முயற்சி பண்ணவங்களுக்கு தான் முயற்சி எங்க தேவையில்லை, இந்த புரிதல் தான் வேணுங்கிறது எப்ப தெரியும்னா ரொம்ப முயற்சி பண்ண அப்படிதான் தெரியுது. நீங்களா எங்கயோ கஷ்டம், ஆமா எவ்வளவுதோ கஷ்டப்பட்டு கடுமையான இது பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நான் உட்காந்து நாங்க தியானம் பண்ணிருக்கிறேன். பண்ற வரைக்கும் ஒரு வாரம் நல்லா இருக்கும், திருப்பி கோவம் வரக்கூடாதுன்னா திருப்பி வந்துடும், டபுளா வரும் கோவம்.
இப்போ வந்து இதனால ஒன்றும் பயன் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ம், ஏன்னா இந்த தியானங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்குக்காண்டி கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ம், மற்றபடி வேற எதுவுமே இல்லைங்க, புரிதல் மட்டும்தான். ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் பதிலுக்கு. நான் உங்களை மியூட் பண்ணுறேன். இன்னும் யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? லட்சுமண் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். இறைவனோடு கலப்பது எப்படி அப்படின்னு கேள்வி, முதல் கேள்வி. முதல்ல இறைவன் யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம கலக்க முடியும், எப்படி கலக்கிறது. இறைவன்கிறது உருவமா அருவமா அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இயற்கை ஆல்மைட்டி அப்படி வச்சுக்கிறோம். ஆல்மைட்டின்னு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏதோ ஒரு நம்ம ஒரு உதவ கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு பவர் மாதிரியும் அது ஒரு சக்தி இருக்கிற மாதிரியும் அப்படியெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு தான் ஏதோ நம்ம கற்பனை தான் அதை பண்ண வேண்டியிருக்கு. கற்பனையா பண்ணிக்கிட்டு நம்மளே போய் கற்பனையா அடைஞ்ச மாதிரி இல்லாத ஒரு ஊருக்கு வழி தேடிட்டு போய் நம்ம அடையிற வேண்டியிருக்கு. அது அடைஞ்சமா அடையலையாங்கிறதும் தெரியாது. அப்போ அது அந்த பொருள் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதோட இது என்னங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளாவே ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போறதுக்கு நம்மளாவே ட்ரை பண்றோம். எதையோ ஒரு ஸ்டேஜில் ஒரு பரவச நிலையோ ஒரு எதையோ ஒரு உன்னத நிலையன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியோ அதுதான் முடிவுன்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறோம். இறைவனோடு கலக்கிறது அப்படின்னா அதுக்கப்புறம் அது வரதுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. மறுபடியும் போயிட்டு வர்றதுக்கு அது ஒன்றும் வீடு இல்லை. ஒன்ஸ் கலந்துட்டோம் அப்படின்னா இறைவனோட கலக்கிறது அப்படின்னு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இந்த ஆல்மைட்டியோட கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜீவனுடைய தன்மையை இழந்துடுறோம், இழந்துடணும். அடையிறது ஜீவன் முக்திங்கிறது நம்மளுடைய போராட்டங்கள் எல்லா முக்தினா விடுதலை. போராட்டங்கள் அனைத்திற்கும் விடுதலைங்கிறது தான் ஜீவன் முக்தி. அந்த போராட்டத்துக்கு விடுதலைங்கிறது வந்து இந்த புரிதல கிடைக்குது. எப்ப கிடைக்குதுன்னா, ஏன்னா டபுளா இல்லாம டுவாலிட்டி இல்லாம அங்க எதிர்க்கிறவன் எதிர்க்கப்படுதுன்னு ஒன்னு ரெண்டு இருந்தாதான் அங்க டுவாலிட்டி வருது. அப்ப ஜீவன் முக்திங்கிற நிலைமைக்கு நம்ம அந்த இத புரிதல் நல்லா அடையிற பொழுதே நமக்கு அந்த ஜீவன் முக்தி நிலை நம்மளை அறியாமையே அடையலாம். இந்த தேடுதல்ங்கிற ஒண்ணு நின்று போற பொழுது அந்த முக்தி ஆக இறைவனோட கலக்கிறதுங்கிறதும் ஜீவன் முக்திங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணுதான் அது. இந்த புரிதல்ல வந்து நமக்கு அந்த போராட்டங்கள் நின்று போற பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடைய முடியுது. ஓகேங்க, இந்த புரிதல்ங்கிறது சரணாகதி தான். ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றி. நன்றி, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க, விஸ்வநாதன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா நான் அன்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்களும் இதுக்கான பதில சுருக்கமா சொல்லுங்க பாக்கலாம். வணக்கம் ஐயா, கேக்குதா? நல்லா கேக்குது. வணக்கம் ஐயா, நான் கிழக்கு தாம்பரத்துல இருந்து விஸ்வநாதன் பேசுறேன் ஐயா. ஓகே, அந்த கேள்வி கொஞ்சம் ரிபீட் பண்ணுங்களா ஐயா. ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கோட சொல்றதுக்கு என்ன வசதியா? வேற ஒண்ணும் இல்லை, அதாவது சொல்றேன் பாருங்க ஐயா. இறைவனோடு கலப்பது அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்றாங்க. ஜீவன் முக்தி என்றால் என்ன? இறைவனோட கலக்கிறது அப்படின்றது, அதுக்கு முதல்ல நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும் ஐயா. சரி, நான் யாருன்னு எப்போ நான் புரிஞ்சுக்கிறனோ என் தலைமை யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும் ஐயா. அதான் ஆல்மைட்டி நீங்க சொல்ற இது எதுவாக இருந்தாலும், பிரபஞ்ச சக்தி எதுவாக இருந்தாலும் அது யாருன்னு புரிஞ்சுக்கிட்டதுதான். நான் எப்படி நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுனா, நான் எப்படி ஃபங்க்ஷன் பண்றேன், நான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறேன், அதுக்கு என்ன மூலம்னாக்கா என்னோட மனம்தான். என் வழியா தான் வந்து புலன்கள் வழியா நான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறேன்றது புரிஞ்சுக்கிறது தான் புரிதல் ஐயா. எப்போ அந்த புரிதல் வந்துடுச்சோ, இந்த உணர்வு புரிதலோட உணர்வு உணர்ணும் இத, எப்போ இதை உணர்ந்துட்டோமோ, நான் தன்னவனை அறிஞ்சிட்டோமோ, அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு நம்மளுக்கு புரிய வந்துடும்.
எப்ப அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு புரிதல் வந்துடுச்சு, அவன் உணர்வு வந்துடுச்சோ, நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம புறத்துல எடுக்கிற ஒரு ஒரு அடியும் ஒரு ஒரு செயலும் அந்த புரிதலோட நியாய தர்மத்தோட முடிவெடுக்க முடியும். அந்த புரிதல் அப்பதான் வரும், அந்த அந்த ஃப்ளோ அப்பதான் வரும். அந்த ஃப்ளோ அதாவது அந்த எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம புறத்துல செயல்படுற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அடியும் அத தெரிஞ்சு தெளிவா கான்சியஸா முடிவெடுத்து நியாய தர்மங்களோட நம்ம முடிவெடுக்க முடியும். அது பிரவாகம் யா. ஓ சரிங்க, அது ஓகே. ஜீவன் முக்தின்னா என்ன? எப்ப நீங்க வந்து முதல்ல என்ன நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு என் தலைவனும் புரிஞ்சுக்கிட்டோ முக்தி அடைஞ்சிட்டேன். அறிவு வச்சு நியாய தர்மங்களோட அத ஒவ்வொரு அடி ஒவ்வொரு செயலும் எப்ப நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் அதாவது தானின்றி ஒரு அணு அசையாதுன்னா நானே அணுதான், நான் அசையும் போது அவரோட இதுல தான் அசைனேன். அது செயல நான் பண்ணும் போது நியாய தர்மத்தவங்களும் புறத்துல என்ன நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்கள நான் நல்லா புரிஞ்சுக்குவேன் ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் முக்தி முக்கியங்களா, ஜீவன் முக்தி அதுதான். சரி ஓகேங்க, நன்றி. நன்றி ஐயா. மூர்த்தி ஐயனார் வந்திருக்காங்க, வாங்க, உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன், வாங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ என்னன்னா அவ்வளவு இயல்புபடி எல்லாம் இருந்துட்டோம்னா இறைவனோட கலந்துடலாம் நினைக்கிறேங்க. ரெண்டாவது என்னன்னா, ஹலோ சொல்லுங்க, கேக்குது நல்லா. அவங்கவுங்க இயல்பு அப்படின்னா இப்ப இந்த மகாபாரதம் இந்த இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த சகுனியோட இயல்பு வேற, கர்ணனோட இயல்பு வேற. சகுனிய போய் கர்ணன் மாதிரி இருக்க சொல்றேன், அது மாதிரி இல்லாம நம்ம அடுத்தவங்களுக்காண்டி வாழாம நம்ம நம்மளோட இயல்பு என்னவோ அது மாதிரி அடுத்தவன் இது பேசுனா அவன் நம்மள நல்ல மனுஷன் நினைப்பான், அவன் இது பேசுனா அவன் நம்மள நல்லவன் நினைப்பான். நம்ம என்ன தோணுதோ அதை பேசிட்டு நம்ம இயல்பு படி இருந்துட்டோம்னா நம்ம இறைவனோட கலந்துடலாம். அப்புறம் ஜீவன் முக்தினா என்னன்னா நம்ம என்னென்ன ஆசை தோணுது அதெல்லாம் அனுபவிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஜீவன் வந்து முத்தி அடைஞ்சிடும், அதுக்கு மேல நம்மளுக்கு எது அனுபவிக்கிறதுக்கு இல்ல அப்படிங்கறது எனக்கு தோணுதுங்க. ஆமா, இப்ப என்னன்னா நம்ம நம்மளுக்காண்டியே வாழ்றது இல்லையா, இப்ப ஒரு செருப்பு எடுத்தா கூட இது நாலு பேருக்கு பிடிக்கணும் அப்படின்னு தானே வாழ்ந்துக்கிறேங்க, அதாங்க எனக்கு தோன்றது நான் சொல்லிட்டேன். சரி சரி சரி, அப்ப வந்து ஆசையெல்லாம் அடைஞ்சாதான் முக்தி அடைய முடியும். ஆமா ஐயா, அது இல்லாட்டியும் நம்ம மறுபிறப்பு வேணும்ல, அந்த ஆசையெல்லாம் தோணும் அப்புறம் மறுபடியும் நம்ம பிறக்கணும். எல்லா ஆசையும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னங்க அதுக்கப்புறம் இறைவனோட கலந்துட வேண்டியது. ஓகே ஓகே, பல பேர் இந்த முக்தினா இறப்பு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பாத்தீங்கன்னா முக்தி அடைந்து விட்டார் அப்படின்னா இறந்து போனவங்க அப்படி போடுவாங்க, அந்த மாதிரி கூட நினைச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. நாம சொல்றது வந்து வாழும் நிலையில் வாழும் போதே விடுதலை அடைவது இப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரி ஓகேங்க, அடுத்து லோகநாதன் ஐயா வந்திருக்காங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஐயா வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயா. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம் ஐயா, வாங்க ஐயா. ஜீவன் முக்தி பத்தி நான் புரிந்து கொண்ட அளவுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்னிலம் தாண்டவராய சுவாமிகள் வந்து கைவல்ய நவதியத்துல ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு, அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டதுங்க. என்னதுன்னா, அது படிக்கலாங்களா? படிங்க. சென்றது கருதார், சேர்வது இணையார், கண்முன் நின்றது புசிப்பார், வெயில் நிலவாய் விண் வீழ்ந்தாலும், பொன்றின சவம் வாழ்ந்தாலும், புதுமையாய் ஒன்றும் பாரார், நன்றிது தீதுது என எண்ணார், சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் அப்படின்னு. அவர் வந்து மனசுல வந்து எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம
ஒரு மனச வச்சிட்டு இருக்கிறதா சாட்சி நடுவான சாட்சியா இருந்து பாக்குறது ஒண்ணுதான் ஜீவன் முக்த நிலைன்னு சொல்றாருங்க. அது பாடு எது நடந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நான் புரிந்து கொண்டது இது இதுவரைக்கும் அப்படி இருந்தேன், அப்புறம் ஐயா கிட்ட வந்த பிறகு கொஞ்சம் மாறுச்சு. ஆனா ஒரு டெபினிஷன் பார்க்கும்போது இது இந்த மாதிரி தோணுதுங்க எனக்கு. ஓகேங்க, ஓகே, நன்றிங்க, நன்றிங்க. லட்சுமண் ஐயா வாங்க, உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். ஐயா, சாட்சி நிலைங்கிறதும் நடுநிலைங்கிறதும் ஒண்ணுதான். சரி, நம்ம இருக்கிறது எந்த உணர்வு வந்தாலும் எது வந்தாலும் ஒன்னாவே ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் ஒரே ரெஸ்பான்ஸ் தான் பண்ணணுங்கிறதுதான் ஐயாவுடைய கருத்து. ஓகேங்க, இந்த கைவல்லிய நிலையத்துல சொன்னது அத்தனை பாயிண்டும் அந்த புரிதல்ல வந்துருதுங்க. ஓகேங்க, ஓகே, நன்றிங்க, நன்றி. ஓகே, இப்ப நாம ஒரு சப்ஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றோம் பாத்தீங்களா. இந்திரா மேடம் வந்திருக்காங்க, அவங்களும் சொல்லட்டும். மேடம் வாங்க. இந்திரா மேடம் வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. வணக்கம், வணக்கம் மேடம். கேக்குறேன், நல்லா கேக்குறீங்க. இது ஜீவன் முக்தின்றது. இப்ப நார்மலா ஐயா வந்து எண்ணங்கள் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும், அது வந்து எதிர்மறையா வந்து நம்ம போராடாம இருக்கும் போதுதான் அது அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிருக்காங்க ஐயா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து நாளாக 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 என்னன்னா அது ஒரு ஜர்னியா மாறும் நமக்கு, அது ஒரு பேட்டர்னா மாறும் போது அது வந்து லிபரேஷனா கொண்டு போகும். அடையறது இல்ல, அது ஒரு அடையறது ஒண்ணுமே இல்ல. அது அந்த ஜர்னி தான், நம்மளோட ஜர்னி தான் லிபரேஷன் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா நானு. அது கரெக்டா இல்லன்னு தெரியாது. சரி, நன்றி ஐயா, நன்றி, தேங்க்யூ, நன்றி. நாம இப்ப ஒரு தலைப்பு கொடுத்து பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இப்ப நம்ம ஒரு விவாதமாவோ அல்லது ஒரு கலந்துரையாடலாகவோ நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இதுவே எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு கடல்ல இருக்கக்கூடிய இரண்டு மீன்கள் பேசிக்கு, எங்கேயோ கடல்னு ஒண்ணு இருக்குமாமா, அது ரொம்ப பறந்து விரிந்து இருக்குமாமா, அதுல அதுக்குள்ள எத்தனையோ ஜீவராசிகள்லாம் இருக்காமா, நாம எப்பயாவது ஒரு போய் பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கடல்ல இருக்கக்கூடிய ரெண்டு மீன்கள் பேசிக்கிற மாதிரிதான் நான் இப்ப அதை நினைக்கிறேன். நான் அப்படிதான், நாம் இருக்கிற நிலையே அதுதான். ஜீவன் முக்திங்கிறதும் நம்முடைய இயல்பும் ஒண்ணுதான். நம்முடைய பிறப்பியல்பா இருக்கக்கூடிய இந்த விடுதலையைத்தான் ஜீவன் முக்தின்னு நம்ம சொல்றோம். இறைவனோடு கலந்திருத்தல், கலத்தல், எப்ப பிரிஞ்சிருந்தோம் கலக்கிறதுக்கு, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மகா வாக்கியங்கள் அப்படின்னு வேதங்கள் சொல்லக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன அர்த்தம்? அகமே பிரம்மமாக இருக்குது, நம்முடைய அகத்துல இருக்கிறது தான் பிரம்மம், பிரம்மமே நம்ம அகத்திலையும் இருக்கு அப்படிங்கிறது தான் அகம் பிரம்மாஸ்மி. தத்துவம் அசி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தத்துவம் அசின்னு என்ன அர்த்தம்? தத்துவம், அதுவே நீயாக இருக்கிறாய். துவம்னா நாம, நீயாகவே இருக்கிறாய். தத்துவம் அசினா அது இறைவனே நாமாகவும் இருக்கிறோம் அப்படிங்கறதான் தத்துவம் அசி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபதேசங்கள், இதெல்லாம் வந்து வேதங்கள்ல சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி எத்தனையோ உபதேசங்கள் வந்து ஒவ்வொரு மகான்களும் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஞானிகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க, பல மதத்தைச் சேர்ந்த ஞானிகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பகவத்கீதை கொடுக்குது, வேதங்கள் கொடுக்குது, உபநேசத்துக்குள் உபதேசங்கள் கொடுக்குது. இந்த எல்லா உபதேசங்களையும் நாம் எப்படி செயல்படுத்துறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஞானி சொல்றாரு, எப்பொழுதும் விழிப்புடனே இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எப்போதும் விழிப்புடனே இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை என்பதே இருக்காதுங்கிறாரு. சரி, இன்னொரு ஞானி சொல்றாரு, நீங்கள் விழித்திருக்கும் போதுதான் உங்களுக்கு அனைத்து பிரச்சனையுமே வருது, ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இல்லை, விழித்திருக்கும் போதுதான் பிரச்சனையே வருது. அதனால விழித்திருக்கும் போதே தூங்கும் நிலையில் இருங்கள் அப்படிங்கிறார் ஒரு ஞானி. கற்றறிந்த சாஸ்திர வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க,
ஆமா இப்படி ஒரு நிலை இருக்கு அப்படின்ட்டு ஒரு பேரு வேற கொடுக்குறாங்க. ஜாக்கிரதா சுசுப்தி அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறாங்க. இது கேட்டா நமக்கு ஏதாவது புரியுதா பாருங்க. ஜாக்கிரதா சுசுப்தினா என்னன்னு புரியல. இது வேதத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வேற இது ஒண்ணுமே இல்லைங்க. ஜாக்கிரதானா விழிப்பு நிலை, சுசுப்தினா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை. நனவு நிலையில் உறக்கத்தில் இருப்பதை தான், நனவு நிலையில் உறக்கத்தில் இருப்பதை தான் நம்ம வந்து ஜாக்கிரதா சுசுப்தின்னு சொல்லி இப்படி ஒரு நிலை இருக்கு இப்படி இருங்கிறாங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. அஷ்டவக்கரர் வந்து ஜனகருக்கு கொடுத்த உபதேசம் தான் அஷ்டவக்கர கீதைன்னு புக்காக வந்திருக்கு. அவர் கொடுத்த உபதேசம் தான் அஷ்டவக்கர கீதைன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஐயா என்ன சொல்றாங்க, நீ உன் மனதோடு முரண்படாத, அது வரக்கூடிய எண்ண உணர்வுகளோடு முரண்படாத, அது உன் கட்டுப்பாட்டில் இல்லை, அவற்றை பிரவாகமாக விட்டு விடுங்கிறாங்க. ஐயா இப்படி ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க. இப்ப இந்த உபதேசத்தெல்லாம் எப்படி நம்ம செயல்படுத்துறது, ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லியிருக்காங்க, இந்த உபதேசத்தை நம்ம எப்படி செயல்படுத்துறது? இங்கதான் அஷ்டவக்கரர் இன்னொன்னு சொல்றாரு. ஜனகருக்கு என்ன சொல்றாரு, நீ தெரிந்த அனைத்து தத்துவங்களையும் மறந்தால் ஒழிய உனக்கு விடுதலை கிடைக்காது. ஏங்க தத்துவங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு நாம் எப்படி செயல்படுத்துறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அஷ்டவக்கரர் என்ன சொல்றாரு, மும்மூர்த்திகளே வந்து உனக்கு உபதேசம் செய்தாலும் கூட அவற்றையும் நீ மறந்தால் ஒழிய உனக்கு விடுதலை சாத்தியமில்லை. இங்க ஒண்ணுமே புரியலையே, எல்லா உபதேசத்தையும் கொடுத்துட்டு நம்ம அவட்ட மறக்கணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லைன்னா இது என்ன அர்த்தம், எந்த அர்த்தத்துல சொல்றாங்க? ஆக்சுவலா மறந்தால் ஒழிய அப்படிங்கறதனுடைய அர்த்தம் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, உபதேசங்களை புரிந்து கொள்வது மட்டும்தான் நமது வேலை, அதனை செயல்படுத்துவது நமது வேலை அல்ல. தத்துவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இயற்கை உண்மையை தான் வெளிப்படுத்தி காட்டுது, வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒளியா இருந்து விளக்கா இருந்து இயற்கை உண்மையை, நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையைத்தான் அது காட்டுதே தவிர நாம நிகழ்த்த தேவையில்லை. நீங்க இந்த தத்துவங்களை செயல்படுத்த முற்படும் போதுதான் அந்த உண்மையோடு நாம் முரண்படுகிறோம். எந்த தத்துவத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமோ தெரிஞ்சதோட விட்டுணும், அது புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு தான் தேவையே தவிர அவற்றை செயல்படுத்துவதற்கு அல்ல. நீங்க செயல்படுத்த முற்படும் போதுதான் அங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும், அப்பதான் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையில முரண்பாடு வருது. தத்துவங்கள் அனைத்தும் இயற்கை இருக்கிறவாறு சொல்லுது, நாம தான் இதைதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா ஏற்கனவே நாம் அதுவா தான் இருக்கிறோம். தத்துவமசி இறைவன் தான் நாமாவும் வந்திருக்கு. இங்க தனியா நீங்க இறைவனை அடையணும்னு நினைச்சாலும் நீங்க முயற்சிக்கும் தோறும் அதிலிருந்து விடுபட்டு விடுகிறோம். முயற்சிக்காத போது நாமும் இயற்கையின் ஓர் அங்கமே. எப்ப நம்ம முயற்சி பண்றோமோ அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இந்த முயற்சி தான் நம்ம என்ன பண்றோம், எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டாமா, இதெல்லாம் விட்டுட்டு சிம்பிளா ஐயா புரிதல்னு கொடுக்குறாங்களே இதே போதுமா? ஐயா கொடுக்க நீங்க வந்து ஐயா கொடுக்கக்கூடிய புரிதலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க புரிதலா மாறிடும். உங்களுக்குள்ளார ஒரு மனதினுடைய இயக்கத்தை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப வந்து வேதங்கள் சொல்லும் நிலையில நீங்கள் வேதங்கள் தெரியாமலேயே அப்படிதான் இருக்கிறீங்க. வேதங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, உபநிஷத்துக்கள் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, எல்லா தத்துவங்களும் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு புரிதல் அவையெல்லாம் என்ன சொல்கின்றனவோ அதுவாகவே நீங்கள் இருப்பதற்கு சமம். இவ்வளவு எளிமைப்படுத்தி நம்ம யார் கொடுக்க முடியும் பாருங்க. இந்த புரிதலை அறிவுபூர்வமாக நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும் போதும், செயல்படுத்த முற்படும் போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது. சரி இப்ப இங்கே வருவோம், ஐயா சொன்ன விளக்கத்துக்கே வருவோம். உங்க மன உணர்வோடு நீங்கள் போராட வேண்டாம், அவற்றை பிரவாகமாக விட்டுவிடுங்கள். இதை நீ ஒரு கருத்தா வச்சுக்கிட்டீங்க, பல சமயங்கள்ல உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருது, இது நம்ம போராட தேவலன்னு முடிவு பண்றீங்க, அதுவும் உங்களை விட்டு விரைவா போயிடுது, பிரவாகமா போயிடுது. ஓகே,
இப்ப ரொம்ப பாதிக்கிற விஷயம் வருது. உங்களை அறியாமலேயே ஒரு துன்பம் வருது, ஒரு ஒரு வேதனை. உதாரணமே வச்சுக்கோமே, இன்னும் உதாரணம் வைக்கலாம். நாம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம். ஆபீஸ்ல நாம எத்தனையோ வேலைகள் செய்யும் போது நம்ம கிட்டதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மேலதிகாரி என்ன சொல்றாரு, ஆபீஸ்ல ஒரு நஷ்டம் வந்துருச்சு, பெரிய நஷ்டம் வந்துருச்சு, உன்னுடைய செயல்பாட்டினாலதான் இங்க நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நம்மள குற்றம் சொல்றாரு. நீங்க செஞ்ச வேலையினாலதான் மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்குன்னு சொல்றாரு. இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வேதனையை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லடா, நம்ம செயல்ல குற்றம் சொல்லிட்டாங்களே, நாம அதை செய்யவே இல்லை, இவங்களா செஞ்சு நம்ம செயல குற்றம் சொல்லிட்டாங்களே, ஒரு மன வேதனை வருது, அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறீங்க, அந்த பிரச்சனையில இருந்து உங்களால் விடுபடவே முடியல. மனசுல சாதாரண விஷயத்துக்கு ஈஸியா விடுபட்டுட்டீங்க, இதுல உங்களால் விடுபட முடியல. நீங்க இந்த பிரச்சனையில விடுபட்டு நாம சரியில்லைப்ப, நாம வந்து சரியில்லாம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம், தூக்கம் இல்லை, பசிக்கல, இதே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த ஆபீஸ்ல எப்ப கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்களும் தெரியல, பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்ப வந்து நீங்க சரியில்லைன்னு நினைக்கிறீங்க. எப்ப நாம சரியில்லைன்னு நினைக்கிறோமோ அப்ப என்ன அர்த்தம், அது நம்மளே சரி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கும். இப்ப இது வந்து நம்மளை சரி செய்யணும்னு முயற்சி எடுக்கும் போது இந்த பிரச்சனை பிரவாகமா போகல. நமக்கு தெரியுது, நம்ம ஒரு கொள்கை வச்சிருக்கோம், ஒரு கருத்து வச்சிருக்கோம், நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளோடும் எண்ணங்களோடும் முரண்படக்கூடாது, அவற்றை பிரவாகமாக விட வேண்டும் நினைக்கிறோம். இப்ப இதை புரிஞ்சிருக்கிறோம், ஆனா இதை நம்மளால செயல்படுத்த முடியல. இங்க என்ன அர்த்தம், நம்ம நினைக்கிறோம் நம்ம சில நேரத்துல பிரவாகமாகவும் இருக்கிறோம், சில நேரத்தில் பிரவாகம் இல்லாமலும் இருக்கிறோம். என்ன பண்றது, இதை நம்ம செயல்படுத்த முயற்சி பண்றோம் ஆனா நடக்கல. இந்த கேள்வி பலருக்கு இருக்கு. புரிஞ்சுக்கிட்ட நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா பலரும் எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு கேள்வி கேட்கறாங்க. புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தா எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு கேள்வி கேட்கறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மறைமுகமா புரிந்து கொண்டதால் எனக்கு பிரவாகம் ஏற்பட வேண்டும் அல்லவா, ஏன் ஏற்படவில்லை அப்படிங்கறத அவங்களுடைய கேள்வி. ஏதோ ஒரு வகையில் பிரவாகத்தை எதிர்பார்க்கிறாங்க, ஒரு நிலையை வந்து நல்ல நிலை வரணும்னு நினைக்கிறாங்க. இதைதான் செயல்படுத்தும் போது என்ன ஆகுது, இந்த பிரவாகத்தை வந்து செயல்படுத்தணும், நம்ம எந்த ஒரு புரிதல் ஏற்பட்டாலும் அதை செயல்படுத்தி சரியா இருக்குதான்னு பார்க்கணும். அப்படிதான் நம்ம எல்லாமே இது உள்ள வந்திருக்கிறோம். அதே வழியில தான் இந்த புரிதலையும் நம்ம செயல்படுத்தி பார்க்கணும். ஆனா உண்மையில் இந்த புரிதல் என்ன அர்த்தத்தை கொடுக்குது, இங்கதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மையப்பகுதியை இன்னும் ஒரு முறை உங்களுக்கு கொடுக்குறேன். நம்முடைய மனம் இரண்டு வகையாக செயல்பட்டு, எண்ணங்கள் உணர்வுகள், இது மனம் செயல்படக்கூடிய இது முதல் பகுதின்னு வச்சுக்கோங்க. இரண்டாம் பகுதி நம்முடைய அறிவு, இது வந்து இரண்டாம் பகுதி. இந்த இரண்டு வகையில தான் நம்ம மனமானது செயல்பட்டு. இந்த முதல் பகுதியை வந்து, முதல் பகுதி என்பது இரண்டாம் பகுதியை விட மிக உயர்வான பகுதி. ஏனென்றால் அதை நாம் இயக்குவதில்லை, நாம் நிர்வகிப்பது அல்ல. நீ ஒரு தியானம் பண்ணா ஒரு அமைதி கிடைக்குதுன்னா கூட அது நீங்க கொண்டு வரல, செயல் நாம் செய்யறோம். அது அமைதியும் கிடைக்கலாம், அமைதி கிடைக்காமல் வேற பிரச்சனையும் உருவாகலாம். நம்முடைய மனம், மனதின் முதற் பகுதியான எண்ணமும் உணர்வுகளும் நமக்கு கட்டுப்பட்டதில்லை. இரண்டாம் பகுதியை விட உயர்வான பகுதி மட்டுமல்ல, இயற்கை இறைவனால் இயக்கக்கூடிய பகுதிங்கிறது தான் இந்த முதல் பகுதி. இரண்டாவது பகுதிங்கிறது தான் அந்த அறிவு. அறிவை கொண்டுதான் நம்ம புறக்காரங்கள் எல்லாமே பண்றோம். ஆனா இதே அறிவை கொண்டு நம்முடைய எண்ணங்களையோ உணர்வுகளையோ நாம ஒண்ணுமே பண்ண முடியாது, அவை நமக்கு அப்பாற்பட்டதுங்கிற ஒரு அறிவுடைமையத்தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். அதாவது முதல் பகுதியை நம்மால் எதுவும் செய்ய முடியாது, நமக்கு கட்டுப்பட்டதில்லைன்னு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த அறிவுடைமையத்தான் நம்ம ஞானம்னு குறிப்பிடணும். எத்தனையோ அறிவை வந்து அறிவுன்னு சொல்றோம், இதையே நம்ம ஞானம்னு குறிப்பிடறோம். அப்படின்னா இதுதான் மெய் அறிவு, இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மெய் அறிவுக்கு தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். நம்முடைய மனதின் முதற் பகுதி இயற்கையால் இறைவனால் இயக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில இரண்டாம் பகுதியான அறிவுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற அறிவுடைமையை தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். எப்ப இந்த இரண்டாம் பகுதி அந்த முதற் பகுதியை ஏத்துக்குதோ, அது எப்படி இருந்தாலும் அது வந்து இறைவனால கொடுக்கப்பட்ட பகுதி, நமக்கு அங்க வேலை இல்லைன்னு எப்ப இந்த இரண்டாம் பகுதி ஏத்துக்குதோ, அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இரண்டாம் பகுதியும் முதற் பகுதியின் தகுதிக்கு வந்திருக்கு. முரண்படும் போது இரண்டு, முதற் பகுதி
இரண்டாம் பகுதின்னு ரெண்டா சொல்றோம். இரண்டாம் பகுதி முரண்படலன்னு வச்சுக்கிங்க, அது ஒரே பகுதியாக முதற் பகுதியாகவே மாறிடுது. இதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி. எப்ப இரண்டாம் பகுதி முதற் பகுதியோட போராடலையோ அப்பவே அதுவும் இறைத்தன்மையினுடைய தகுதிக்கு உயர்ந்துடுது. அந்த நிலையில் உயர்றதுதான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி. அப்ப இந்த இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இரண்டாம் பகுதி வந்து செயல்படுறதுனால நடக்கல. இரண்டாம் பகுதியானது அதாவது நமது அறிவானது நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஏற்றுக்கொள்ளும் போது, எப்படி இருந்தாலும் அது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட பகுதின்னு ஏற்றுக்கொள்ளும் போது அதுவும் முதல் பகுதியினுடைய தகுதிக்கு வந்துருக்கு. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி. நமக்கு இன்ப அனுபவமா இருந்தாலும் சரி, இல்ல துன்பம் அனுபவமாக இருந்தாலும் சரி, இரண்டுமே இறைவனால் கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் தான். அங்க நமக்கு எந்த ஒரு அணு அளவு கூட நமக்கு அங்க வேலையே இல்லை. அறிவு இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அறிவானது அகத்தளவில் இறைவனுக்கு சமமாக, அது இறைவனுடைய இயக்கத்தோடு ஒன்றாக கலந்து விட்டதனால, முரண்படாதனால இதுவும் அதோடு இணைந்து ஓர் இயக்கமாக மாறிவிடுகிறது. இந்த புரிதல் தான் நமக்கு இதை கொடுக்குதே தவிர, இந்த புரிதலை செயல்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. இந்த புரிதலே என்னன்னா, நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறத தான் புரிஞ்சுக்கிறோமே தவிர அதை செயல்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இங்க கிடையாது. இந்த ஒரு புரிதலை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சிறப்பாக, உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததியினரே எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இந்த அகம் முரண்பாடு தான் உங்களுக்கு நோயாக, பிரச்சனைகளாக, தேவையற்ற போராட்டமாக எல்லாம் அமையறதுக்கு காரணமே இந்த புரிதல் இல்லாமே தான். இந்த ஒரு புரிதலே எல்லா தத்துவங்களும் என்ன சொல்கின்றனவோ, எல்லா உபநிஷத்துக்களும் என்ன சொல்கின்றனவோ, வேதங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றனவோ, அந்த நிலைக்கு அவைகள் தெரியாமலேயே நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறதா மாறிவிடும். அதனாலதான் இந்த புரிதலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். இந்த அறிவானது அகத்தில் எந்த ஒரு நிலை இருந்தாலும் அது இருப்பதை இறைவன் கொடுத்ததாக எடுத்துக்கொண்டு அதனோடு முரண்படாமல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் விடுதலை என்று நமக்கு, இதுதான் ஜீவன் முக்தி. வேற ஏதோ ஜீவன் முக்தினா இறப்புக்கு பிறகு நடப்பதோ, அல்லது வந்து துறவரம் போய் எத்தனையோ பயிற்சி பண்ணி அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டு ஒருத்தர் வந்த அந்த ஞானி வந்து அப்படியே நீரா மாறிட்டாரு, அப்படியே போனாரு ஆவியா மாறிட்டாரு, எத்தனையோ படத்துல பாக்குறோம். இப்படி ஆவியா போறதுக்கும் நீரா போறதுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு. வாழ்க்கையை முழுமையாக நிறைவாக வாழ்வதற்குத்தான் ஆன்மீகமே இருக்கே தவிர, இப்படி துறவரம் போவதற்கும் துன்பப்படுவதற்கும் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கும் ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம் என்பதே நம்முடைய வாழ்க்கையை மனதை பற்றி புரிந்து கொண்டு நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. இன்பம் துன்பம் சுகம் மூன்று நிலை இருக்குது. விடுதலை தான் சுகம்னு சொல்றோம், விடுதலை தான் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். விடுதலை கெட்டால் சுகவீனம். விடுதலை கெடாமல் விடுதலையை பாதுகாப்பது என்பது நீங்கள் அதை தொந்தரவு செய்யாமல் இருப்பதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தா போதும். அறிவை கொண்டு உங்கள் விடுதலை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் விடுதலையோடு இருக்கீர்கள். இதுதான் ஜீவன் முக்தி, இதுதான் இறைவனோடு கலந்திருப்பது என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஐயா லட்சுமி ஐயா வந்திருக்காங்க, வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா ஒரு பக்கம் மனம், ஒரு பக்கம் அறிவு, அது ரெண்டும் தொந்தரவு பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் பேசுறோம். இப்படி பேசக்கூடிய அது யார்? அறிவுதான். நான் என்று இருப்பது அறிவில் தான் இருக்கே தவிர மனதில் இல்லை. மனம் என்பது இயந்திர ரீதியான இயக்கம், உங்களை கேட்டுட்டு எதுவுமே வரதில்லை. இந்த அறிவு என்ன நினைக்குது, தனக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்களும் உணர்வும் முதற் பகுதி தான் வந்திருக்குது, ஆனா அறிவு தனக்கு வந்ததா நினைக்கிறதால தான் போராடுது. அது இயந்திர ரீதியான இயக்கத்துல வந்திருக்குது, ஆனா அறிவு நினைக்குது எனக்கு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு அறிவு நினைக்கிறதுனாலதான் அதோட முரண்படுது. இந்த முரண்பாடு அதனாலதான் வருது. அதனாலதான் சரிங்க. ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்காங்க? இல்ல இல்ல.
ஓகேங்க ஓகே. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் அண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இது ஒரு வெளிப்படையான, இவ்வளவு எளிமையா இன்னும் வேற யாரும் கொடுக்கவும் முடியாது. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஐயா கிடைச்சிருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் இந்த வாழ்க்கையில. இதை பயன்படுத்தி இந்த புரிதல் அடைந்து மேன்மடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பகவத் மிஷனுடைய நோக்கம். அதனால உங்க சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, திறந்த மனதோட நாம கொடுக்கக்கூடிய விளக்கங்களையும் புரிதலையும் திறந்த மனதோட ஏத்துக்கணும். நீங்க திறந்த மனதோட பார்த்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். ஓகேங்க. விஸ்வநாதன் வந்திருக்காங்க ஐயா, வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இந்த மனமும் உணர்வும் அது ஒரு கடவுள் பகுதின்னு சொல்லிட்டீங்க. கடவுளைய கொடுக்கறதுன்றது நீங்க சொன்னீங்க. அப்புறம் அறிவு நான்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா? அப்போ நான் சொன்னது தானே, நான் யாருன்னு அடைஞ்சிட்டேனாக்கா நான் வந்து அந்த மனமும் உணர்வோட சேர்ந்துடுறேன். நான் எப்போ என்னை யாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னாக்கா நான் யாருன்றது யாருன்னா அறிவு. அந்த அறிவு போய் எப்போ மனசோடையும் உணர்வோடையும் கலந்துட்டுன்னா நான் லிபரேட் ஆன மாதிரி. அதுதான் நீங்களும் சொல்றீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் செயல்படுறது எல்லாமே ஒவ்வொரு அடியிலும் புறத்துல செயல்படுறதும் இது எல்லாம் சேர்ந்துதான் அப்படின்னும் போது அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்றது இதுதான் ஐயா புரிதல். அப்ப நான் எடுத்து வைக்கிறது எனக்கு ஒரு குழப்பம் இருக்கீங்க. என்னன்னா நீங்க முதல்ல கட்டதா சொன்னீங்க, அறிவு வந்து முரண்படாம மனதோட இணைஞ்சிடணும். ஓகே. அப்புறம் நம்ம புறத்துல வந்து தர்ம நியாயத்தோட செயல்படணும். ஓகே. இங்க அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா புறத்துல நீங்க செய்றீங்களா இல்ல அவன் செய்கிறானா? நான் தான் ஒண்ணு ஆயிட்டேன் ஐயா, நான் தான் லிபரேட் ஆயிட்டேன். நான் தான் ஞானமும் அதாவது மனசோடையும் உணர்வோடையும் கலந்துட்டேன் இல்லையா? நான் கடவுளோட சேர்ந்த மாதிரி தானே அது? ஐயா உங்க அறிவு அகத்தோடு கலக்கும் போது அகத்துலதான் நீங்க ஒண்ணு ஆயிட்டீங்க. ஆமா. சரி, புறத்துல உங்க அறிவு வச்சுதான் செயல்படுறீங்க இல்ல மனசு வச்சு செயல்படுறீங்களா? நான் ஒன்னா ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணு தானே. அப்ப நான் புறத்துல நான் செயல்படுறது நியாய தர்மங்களோட, நான் கடவுள் தானே என்னை இயக்குறாரு. நியாய தர்மத்தோட செயல்பட்டீங்கன்னா அவன் இன்று ஒரு அணுவும் அசையாதுங்கிறது கரெக்ட். அவ்வளவுதான். இது அதான் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நியாய தர்மமும் செயல்பட்டா ஓகேதான். நான் புரிஞ்சு ஐயா, நான் எப்போ என் மனசு கடவுளோட இயக்கம் நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். கடவுள் மனமும் உணர்வும் கடவுளோட இதுன்னு புரிஞ்சிடுச்சு. அறிவுக்கு அறிவுன்றது நானே. நான் வந்து எப்ப என்ன புரிஞ்சுக்கிறேன்னாக்கா அந்த மனசோடும் உணர்வோடும் கலந்துட்டேனாக்கா நான் வந்து லிபரேட் ஆயிட்டேன், நான் கடவுளோட சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எடுத்து வைக்கிற புறத்துல ஒண்ணு ஒண்ணு யாருயா? அவன் தானே. யாரு? கடவுள் தானே. சரி, அப்ப நானும் கடவுள் தானேயா? எல்லாமே கடவுளோட வெளிப்பாடுதான் ஐயா. அதுதான் ஐயா நீங்களும் சொன்னீங்க, நானும் அதே தான் சொல்றேன். நான் எப்போ அவரோட என்ன அறிஞ்சிட்டேன்னா என் தலைவன் அறிஞ்சிட்டேன். என் எப்ப என் தலைவனும் அறிஞ்சிட்டேனோ என்ன நான் அறிஞ்ச மாதிரி நான் அவரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் பண்ற ஒரு ஒரு செயலும் அவன் தான் ஆயக்கிறான். என்ன அதான் ஐயா என்னன்னா உங்களுக்கு அகத்துல வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே அவன் செயல் தான். அதான். ஆனா புறத்துல நீங்க செய்யறது எல்லாமே உங்க அறிவு, உங்க அறிவுங்கிறது உள்ள வேலை இல்ல. அங்க வந்து சரணாகதி. ஆனா புறத்துல பொறுப்புகள் இருக்குல்ல உங்களுக்கு. ஐயா ஆயிட்டேனே, நான் தான் சரணாகதி ஆயிட்டேனே, அங்க கலந்துட்டேன் இல்லையா? ஆமா. என் மனசோடையும் புறத்துல நீங்க சரணாகதியா இருக்கிறீங்களா இல்ல சரணாகதி இல்லாம இருக்கீங்களா புறத்துல? புறத்துல நான் எதுக்கு சரணாகதி இருக்கணும்? என்னோட ஆக்ஷன் தானே, என்னோட வெளியில நான் பண்றது எல்லாமே என்னோட செயல் தானேயா? ஆமா. நான் ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் என் செயல் எப்படியா தப்பா போயிடும்? அதான் கண்டிப்பா நீங்க உள்ள புரிஞ்சுக்கிட்டு சரண முரண்படலனாவே வெளியே உங்க செயல் வந்து உங்களை பொறுத்தவரை ஜெர்மனியாத்துக்குதான் செயல்படுது ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் நானு. நான் வந்து பரமாத்மாவோட நான் யாருன்னா என் தலைமை யாரு? அவர் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையது. அதுக்கப்புறம் செயல் யாரு? செயல் யாரு பண்றாங்க? ஓகேங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க ஐயா. நான் சொன்ன நான் எங்க இருந்துன்னு கேட்டோம்னா இந்த அறிவுன்னு சொல்லிட்டோம். நீங்க உங்களை நான் யாருங்கிறதுல என்னவா உணர்ந்திருக்கீங்க? உங்களை நான் யாருன்னாக்கா நான் எப்படி இயங்குறேன் அப்படின்னு, நான் யாருன்னு நான் எப்படி ஃபங்க்ஷன் ஆறேன்ற அறிவுதான்
மனசும் உணர்தலும் இல்லைங்க. நீ எனக்கு வந்து ஒரே ஒரு விளக்கம், நான் யார் அப்படிங்கறது உங்களுடைய விளக்கத்தை நான் சொல்லுங்களேன். நீங்க அதை வச்சுதானே வந்திருக்கீங்க. பரமாத்மான்றது என் மனமும் என் உணர்வும். நான் என் ஜீவாத் பரமாத்மாவோட நான் எப்ப ஐக்கியம் ஆயிட்டனோ சேர்ந்துட்டோம், நான் புரிஞ்சுக்கிட்டு நான் யாருன்னு புரிஞ்சுட்டு அவரோட போயிட்டனோ, என் செயலு பரமாத்மா சொல்றதுதான் நான் செய்யறேன் வெளியில செயல். இல்ல இல்ல, என் கேள்வி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க, நீங்க யாருன்னு நீங்க உணர்ந்திருக்கீங்க. நான் நானும் கடவுளும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் கடவுளும் நான் நான் கடவுளை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் கடவுள் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் என்னோட முறையில நீங்க புரிஞ்சிருக்கீங்க. ஆனா பலருக்கும் வந்து நான் யாருங்கிறதுக்கு இந்த விளக்கத்துல வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்களாங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க இதுவரை புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. மூர்த்தி ஐயனார் வாங்க. ஹலோ, சொல்லுங்க. உங்க ஆடியோ சரியில்லை. அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது, எந்த ஒரு மெமரிஸும் இருக்காது, பசி மட்டும்தான் இருக்கும். பசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க யார் வந்து அந்த பசியை தீக்குறாங்களோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அப்ப வந்து நம்ம மெமரிஸா தான் நம்ம இருக்கோம். மெமரிஸ் இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லை. ரெக்கார்ட் மெமரி இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது. ஸோ நான்றது இங்க மெமரிஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? அப்படி சொல்ல வரோம். அதாவது நான்கிறது வந்து நம்முடைய அனுபவத்தினால உருவாக்கப்படக்கூடிய அனுபவிப்போம் நம்ம சொல்லலாம். இது ஒரு வேற டாபிக். அது இது பத்தி நீங்க என்ன டீட்டெயிலா கொஞ்சம் நீங்க பாக்கணும்னா நம்முடைய யூடியூப்ல ஒன்று இருக்குங்க. நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு வந்து மெசேஜில் போடுங்க, நான் ரெண்டு மூணு வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அதை கேளுங்க. ஒட்டு மொத்தமாக என்னன்னா, நம்ம புரிதல் வந்து செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம வேலை முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு புரிதலே நமக்கு வந்து ஜீவன் முக்திங்கிறதுக்கையும் நம்ம அதுதான் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்த்துது. இறைவனோடு கலப்பது அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. நாம் இருக்கிற நிலையே அப்படிதான் இருக்கிறோம். நாம் நம் மனதோடு சண்டையிடாமல் இருந்தால் மட்டும், போராடாமல் இருந்தால் மட்டும் போதிங்க. அதைத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். நாம் எல்லா தத்துவங்களும் சொல்ல வருது, இதைத்தான் சொல்ல வருது. அதனால அந்த ஒரு புரிதலே போதுங்கிறதா இன்னைக்கு நம்முடைய டாபிக்கு. நான் யாருங்கிறது நீங்க சொல்றது உண்மைதான், நினைவுகளினுடைய தொகுப்பு தான் அது. எந்த நினைவு தோன்றுதோ அந்த நினைவுக்குரிய நான் வந்து நமக்கு எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறீங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி. ஓகேங்க. கும்பிடுறோம். லக்ஷ்மண் ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயா. ஐயா, இப்போ நம்ம உள்ள வந்து எந்த வேலையும் இல்லைங்கிறத முடிவு பண்ணி சும்மா இருந்துடுறோம். வெளியில எந்த வேலையும் இல்லாம இருக்கிற பொழுது நம்ம எங்க இருக்கோம், என்னவா இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் தெரியும். நிறைய நேரம் அப்படி இருந்திருக்குமே ஐயா, நிறைய நேரம் அப்படி இருந்திருக்கோமே. என்ன இருக்கு, நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமா, இப்போ இப்போ வந்து என்ன ஆகுது, நம்ம உள்ள வேலை இல்லை, வேலை இல்லை இல்லைங்கிறதுனால உள்ள வரதெல்லாம் தெரியாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே தோன்றும், ஏதோ ஒரு எண்ணம் வரும், ஏதோ ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இல்ல, உள்ள எண்ணங்களும் இல்லாமே இருக்குதுங்க. எண்ணமும் இல்லாம இருக்கு. ஓகே, உள்ள எண்ணமும் இல்லை.
வெளியில செய்யறதுக்கு ஒன்றும் வேலையும் இல்லை. சரி, அங்கேயும் வந்து நமக்கு வந்து எண்ணங்களை சின்ன எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. சரி, அப்ப நம்ம என்னவா இருக்கிறோம், அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? உணர்வு எந்த ரூபத்துல இருக்குது, என்ன வடிவத்துல இருக்குது? நீங்க ஆக்சுவலா வந்து எண்ணம் இல்லாத நேரமே இல்ல, எண்ணம் இல்லைன்னா அங்க நானும் கிடையாது. ஆமா, அது இல்ல. அப்போ வந்து நீங்கிற உணர்வே அங்க இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் நீடிக்க முடியும், நீடிக்கலாமா அந்த நிலைமைய? அது சில பயிற்சி முயற்சினாலும் நீடிக்கலாம் ஐயா. ஆனா அது ரொம்ப அது வந்து தேவையற்றது ஒண்ணு, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்ல, அது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ரொம்ப ஆழ்ந்த ஒரு அமைதியை கொடுக்குது அந்த நிலைமை. உள்ளயும் எந்த வித எண்ணமும் இல்லாம, வெளியிலயும் எந்த விதமான வேலைபாடுகளும் எதுவும் இல்லாம, அப்படி ஒரு நிலைமையில இருக்கிற பொழுது, ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கிற பொழுது, அது ஒரு ஆழ்ந்த அமைதியை கொடுக்குது. அந்த அமைதியை நம்மள கண்டினியூ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு அங்க எதுவுமே முயற்சியோ இல்ல பயிற்சியோ எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு தானா அந்த நிலை வருதுன்னா வந்துட்டு போட்டீங்க, அதுவும் நம்ம தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேணாம். வந்து வந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம். தவறான ஒரு நிலை இல்லை இல்லையா? தவறான நிலை கிடையாதுங்க. இதெல்லாம் இயற்கையாக வருகிறதோ அதில் எதுவுமே தவறே இல்லை. சரி சரி, ரொம்ப ரொம்ப கரெக்ட். நீங்க சொல்றதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப காலகட்டம், பக்தி நிலைகள். எனக்கு இதை கொடு, நான் இதை கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம கடந்து இந்த கேள்விக்கு வந்துட்டு இருக்கோம். நீங்க சொல்றது வந்து ஆரம்ப காலகட்டம், அது தவறு ஒன்றும் இல்லை. அதில் வழியா தான் வந்தாகும். இறைவனை கும்பிட்டா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நமக்கு துன்பங்கள் விலகும் அப்படிங்கிற நோக்கத்தினாலதான் பக்தியில போய் வழிபடுறோம் நாம. அதையெல்லாம் கடந்து வரக்கூடியதான் அந்த ஞான நிலைகள். சரிங்க, சரி. அதனால இந்த அதை பற்றி கேள்விக்கும் கேட்டா இல்ல, தாராளமா பக்தி பண்றதுல எந்த ஒரு தவறும் இல்ல. தாராளமா ஆரம்பத்துல தேவையானதுதான் சொல்லலாம். சரி, அடுத்து இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க. உங்க வீட்டுல அந்த டேங்க் கொஞ்சம் லீக் ஆனிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த டேங்க் லீக் ஆயி தண்ணி ஃபுல்லா அந்த ஆனிச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா. அப்போது இப்ப உங்க மனைவியும் ஒரு வேலைக்கு அர்ஜென்டா போய் ஆகணும், நீங்களும் போய் ஆகணும், இப்ப உங்க குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போய் ஆகணும்னு வச்சுக்க, இப்ப அந்த அகத்தை பொறுத்தல ஒண்ணு, அந்த புறத்துல எப்படி அதை நிர்வாகம் பண்ணுவீங்க? அதை பத்தி கொஞ்சம் இல்ல, இப்ப நீங்க ஒரு ஞான முகாமுக்கு போனேன், இப்ப உங்க மனைவிக்கு வந்து அர்ஜென்டான மீட்டிங், அது கண்டிப்பா போய் ஆகணும், உங்க பசங்களுக்கு வந்து பரிட்சை அன்னைக்கு போய் ஆகணும், அப்படின்னா என்னங்க அது தெரிஞ்சுக்கிட்டா ஓட்டிடலாம்? எது முக்கியம்னு பாக்கணும். நம்ம வெளியே போய் பார்க்க வேண்டிய வேலை ரொம்ப முக்கியம். இருக்கிற வேலை அப்படியே வச்சு பூட்டிட்டு வெளி வேலையை போய் பார்த்துட்டு தான் வந்தாங்க. அப்படின்னா அதை விட இது முக்கியம்னா அந்த வேலையை விட்டுட்டு இந்த சரி பண்ணி ஆகணும். இப்ப ரெண்டுமே முக்கியம்னா என்னங்க பண்றது? இப்ப வீடும் அர்ஜென்டா வீட்டுக்கு இப்ப விருந்தாளியா வந்து தங்கணும்னு சொல்றாங்க, நீங்க ஆனா தங்க வைக்கணும், அதுக்கு வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்கு, இப்ப நீங்களும் அர்ஜென்டா போய் ஆகணும், அப்படின்னா என்ன அது? அது பத்தி கொஞ்சம் விருந்தாளிய ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு வெளி வேலையை பாக்கணும். எவ்வளவு ரெண்டுமே முக்கியமா இருந்தாலும் எது அதி முக்கியம்னு பார்த்து அந்த வேலையை தான் செய்யும். இது வந்து சாதாரணமா நம்ம அறிவிக்க தெரியும் எந்த வேலை இப்ப அர்ஜென்ட் அப்படிங்கறது, நம்ம அறிவுக்கு எப்படி தெரியுதோ அப்படிதான் அந்த வேலையை செய்யும். சரிங்க சரிங்க. அதாவது இப்போ வந்த மூணு கேள்விக்கும் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு நான் சொல்ல விரும்புறேன். இது வந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்துட்டோம். சரி, உங்க ஆங்கிள் மறுபடியும் சொல்ல வேணாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா இது விளக்கங்கள் வேண்டாம், ஏன்னா டைம் ஆயிடும். அதுக்கு இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம், வேண்டாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க.
நிரஞ்சன் வந்திருக்காங்க, வாங்க. ஸ்ரீலங்காவுடன் வந்திருக்காங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நிரஞ்சன். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். இது வந்து இப்ப நாங்க ஞானம் அடைஞ்சா அல்லது விடுதலை அடைஞ்சா வந்து இப்ப அந்த முகத்துல வந்து அந்த ஒளி வட்டம் ஒரு தேஜஸ் அப்படின்றது தோண்டுமன்னு சொல்றாங்க, அது உண்மையா ஐயா? ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாரும் இப்படி பிரமிப்பா சொல்லி வச்சதுனாலதான் இத புரிஞ்சிட்டா கூட இந்த புரிதல் மட்டுமே போதாதாட்டிருக்கு, வேற ஏதோ வேணுமே நினைச்சு தேட ஆரம்பிச்சிடறாங்க. நமது புரிதல் நம்மளுடைய அக தேடுதலை நிறுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர ஒளிவட்டம் தேஜஸ் இதெல்லாம் ஒண்ணுமே தேவையே இல்லை. இப்படி எல்லாம் பிரமிப்பா பிரம்மாண்டமா சொல்லி வச்சுதான் ஆன்மீகத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, வந்தா வந்துட்டு போட்டு வரலாம் வராம போட்டோம், அப்படி தோணணும்னு அவசியம் இல்லை, அவ்வளவுதான். அதுதான் முக்கியம். இது ஆக்சுவலா வெறும் புத்தி பூர்வமான புரிதல் தான், இது அனுபவ ரீதியா நம்ம பாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன புத்தி பூர்வமான புரிதல்? நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறான், எப்படி வேணா இருக்கலாம், இந்த கண்டுபிடிப்பினால அது போகணும்னு நினைக்கிறது கூட புரிதலுக்கு முரண்பாடான ஒரு விஷயம். இருப்பது அனைத்தும் சரியே, அவ்வளவுதான். அங்க எது வேற எந்த ஒரு வேலையுமே அங்க இல்லை. நாலும் நாளும் எட்டுன்னு நாம கணக்கு போற மாதிரிதான், இது வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுக்கிறது தான், இந்த நாலும் நாளும் எட்டுங்கிறத புரிஞ்சுக்கணுமே தவிர மனப்பாடம் பண்ணக்கூடாது. எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப அஞ்சு மூணு எட்டுங்கிறதும் தெரியும், தெரியும். ஒண்ணு எட்டுங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனா நாலு பிளஸ் நாலு எட்டுங்கிறத மனப்பாடம் பண்ணாங்கன்னா அஞ்சு மூணு எட்டுங்கிறது தெரியாம போயிடும். அது மாதிரி மனசு எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லைங்கிற புரிதல் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா. அதனால இந்த ஒளிவட்டம் தேஜஸ் இதெல்லாம் தூர போட்டுருக்கும். இப்படி ஆன்மீக வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து கொடுத்துதான் தேடிட்டே இருக்கும் அகத்துல. அது சரி, அதெல்லாம் தேவையில்லை. சரி, தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்கு புக்கு நாளைக்கு அனுப்பிச்சுக்கிறீங்க கொரியர்ல? நாளைக்கு அனுப்பிச்சு. டைம் ஆனதுனால நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.